திமுக தலைவர் முக ஸ்டாலினை தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் மூன்றாவது அணி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என திமுக கூறியுள்ளது இதனிடையே தேர்தல் முடிவதற்குள்ளாகவே ஸ்டாலின் வேறு பாதையில் செல்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் அல்லாத கட்சிகளின் தலைவர்களை தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் சந்தித்து வருகிறார் இந்த சந்திப்புகளின் போது மத்தியில் புதிதாக அமையவுள்ள அரசில் மாநில கட்சிகளின் பங்களிப்பு குறித்து விவாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது கடந்த வாரம் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்திரசேகர ராவ் சந்தித்து பேசினார் அப்போது அமையவுள்ள புதிய அரசு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் பிரதமர் யார் என்பது குறித்து பேசப்படவில்லை என்றும் பினராயி விஜயன் தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திரசேகர ராவ் நேற்று சந்தித்து பேசினார் ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்டாலின் இல்லத்திற்கு வந்த சந்திரசேகர ராவை வாசலுக்கே வந்து ஸ்டாலின் அழைத்துச் சென்றார் திமுக பொருளாளர் துரைமுருகன் முதன்மை செயலாளர் டி ஆர் பாலு ஆகியோர் உடனிருந்தனர் தொடர்ந்து சந்திரசேகர ராவுக்கு நினைவு பரிசாக கருணாநிதியின் சிலையையும் ஸ்டாலின் வழங்கினார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் முன்மொழிந்துள்ள நிலையில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த சந்திப்பு சுமார் ஒரு மணி நேரம் நீடித்தது சந்திப்புக்கு பின் தலைவர்கள் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை பார்க்காமலேயே சந்திரசேகர ராவ் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் இதனால் இந்த சந்திப்பு குறித்து பல கேள்விகள் எழுந்த நிலையில் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதே சமயம் சந்திரசேகர ராவை காங்கிரஸ் கூட்டணியில் இணையுமாறு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ராகுலை பிரதமர் தான் முன்மொழிந்துள்ளதால் மூன்றாவது அணியில் இணைவது சாத்தியமில்லை என்றும் எனவே காங்கிரஸ் ஆட்சி அமைக்க சந்திரசேகர ராவ் ஆதரிக்க வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது

சந்திரசேகர ராவ் மூன்றாவது அணி அமைப்பது குறித்து பேசினால் அது சாத்தியமில்லை என்பதை ஸ்டாலினே விளக்கிவிடுவார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் ஒருவேளை ஊடகங்கள் விரும்புகிற மாதிரி அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி சந்திரசேகர ராவ் அப்படி அதாவது தளபதி ஸ்டாலின் அவர்களோடு பேசினால் அரசியல் அனுபவமுடைய ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவார் மூன்றாவது அணி என்பது சாத்தியமில்லை சாத்தியம் இல்லாத ஒன்றில் நாம் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் நீங்கள் எங்களோடு வாருங்கள் காங்கிரஸ் தலைமையிலே ஒரு மத சார்பற்ற அணி அமைப்போம் என்றுதான் சொல்வாரே ஒழிய அவர் வேறு எதையும் சொல்ல மாட்டார் அதே சமயம் இந்த சந்திப்பை வரவேற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் பாஜக அல்லாத அனைத்து வாய்ப்புகளையும்